வணக்கம் நான் டாக்டர் ஜெகதீஸ்வரி ஆயுர்வேத மருத்துவர் ஆயுர்வேத சாஸ்திரத்துல தினச்சரியா அப்படின்னுட்டு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதாவது தினசரி காலையில நம்ம எந்திரிக்கிறதுல தொடங்கி தந்த தவனம் நசியம் கவலம் கண்டுஷம் அஞ்சனம் அபியங்கம் இந்த மாதிரி பல ப்ரொசீஜர் சொல்லப்பட்டிருக்கு ஒருத்தர் இதை ரெகுலர் பேசிஸ்ல ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட இருக்கிறதுக்கு இது உதவி புரியுது சோ இத பத்தி எல்லாம் நம்ம இனி வரும் பதிவுகளை ஒன்னொன்னா பார்ப்போம் இன்னைக்கு பதிவுல நசிய கர்மம் அப்படின்னா என்ன அது எப்படி பண்றது அதோட பயன்கள் என்ன யார் யாரெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற முழு விவரத்தை பார்ப்போம் துவாரங்கள் வழியா ம உள்ள செலுத்துற முறையதா நம்ம நசியம்னு சொல்றோம் நசியம்ல பல வகைகள் உண்டு ஆயுர்வேத டாக்டர்ஸ் உங்களோட ரோகங்களை அனுசரிச்சோ இல்லாட்டா வந்து ஒரு பியூரிபிகேட்டரி மெத்தடாவோ இந்த நசிய கர்மத்தை பண்ணுவாங்க சூரணங்கள் இல்லாட்டா மூலிகை கஷாயங்கள் மூலிகை சாறுகள் அண்ட் எண்ணெய்கள் எண்ணெய் வகைகளை வச்சு இந்த நசியமா பண்றது உண்டு பட் நான் இன்னைக்கு சொல்ல போற நசியம் வந்து பிரத்தி மர்ஷ நசியம் அப்படின்னு சொல்லப்படுற தினம் தினம் நம்ம வீட்டிலேயே செல்ஃபா கூட செஞ்சுக்க கூடிய ஒரு வகையான நசியம் மூக்கு வழியாக எண்ணெய் விட்டால் அது வந்து சேஃபாக என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரியான பயம் வேண்டாம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபான ஒரு மெத்தட் அண்ட் ஆயுர்வேதத்தில் பெரிய கான்ட்ராண்டிகேஷன்ஸ்னு எதுவுமே சொல்லப்படாமல் எல்லா வயதினராலுமே எல்லா காலங்களிலுமே இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முறைதான் இந்த நெஸ்யக்கர்மா நிறைய ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்க மென்ஸ்ட்ரேட் பண்ணிகிட்ருக்க லேடிஸ் ப்ரெக்னென்ட் விமன் மூக்கொழுகிறது சளி தொல்லையில் அவஸ்தப்பட்டுறவங்க இவங்கெல்லாம் இந்த பிரதிமர்ஷ நசியம் பண்ண வேண்டாம் டெலிவரிக்கு அப்புறமா ஆறு வாரங்கள் கழித்து ஸ்டார்ட் பண்ணலாம் பிரதி நசியத்தை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஆக்கிட்டோம் அப்படின்னா இது ஏராளமான நன்மைகளை நமக்கு அள்ளித்தரவல்லது இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தா நம்மளோட மூளை மற்றும் நரம்பு பகுதியை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்க உதவும் கண் மூக்கு காது வாய் மற்றும் இந்த தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய வியாதிகள் விலகவும் மேலும் வியாதிகள் வராமல் வந்த ஒரு ப்ரிவென்டிவ் ஆகவும் இது செயல்படும் மேலும் நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ் நல்ல திறன்பட செயல்படுறதுக்கும் இது உதவி புரியும் சுவாச சுவாசப்பாதையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் இருந்து கூட இந்த நசியம் ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது நமக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் மேலும் தைராய்டு பேஷண்ட்ஸ்க்கு கூட இந்த நசியக்கர்மம் நல்ல பலனை அளிக்கும் இளநிறை முடி கொற்றுறது மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து கூட நசிய கர்மம் பண்ணும் நம்ம விடுபடலாம் அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக இப்போ இருக்கக்கூடிய பொல்யூஷனில் இருந்து நம்மளை நம்ம தற்காத்து கொள்றதுக்கும் மேலும் கிருமி தொற்றுகள் நம்மளை அணுகாமல் இருக்கிறதுக்கும் இந்த நசியம் பண்ணிட்டு போகும்போது ஒரு நல்ல பலனை தரும் அதனால தான் கோவிட் நைன்டீனில் இந்த நசிய கர்மத்தை ஒரு ப்ரிவென்டிவ் மெஷராக வைக்கிறோம் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அப்புறம் தலைவலி மைக்ரேன் இந்த மாதிரியான தொல்லைகளால் அவஸ்தப்படுறவங்க எல்லாருக்குமே இந்த நசிய பண்ணும்போது நல்ல வகையில் அவங்களுக்கு பலன் கொடுக்கும் இந்த சிம்பிள் ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க இதில் நல்ல செக்கில் ஆட்டப்பட்ட சுத்தமான தேங்காய் எண்ணெய் இல்லாட்டா நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா பசு நெய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதை மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி டபுள் பாயில் மெத்தடில் சுடு தண்ணீர் மேலே இதை வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா உங்களோட வலது சுண்டு விரலோட மேலே இருக்க அந்த க்ரீஸ் பகுதி வரைக்கும் இந்த எண்ணெயில் வந்து டிப் பண்ணி இந்த சுண்டு விரலை இப்போ உங்கள் மூக்கின் உள் பகுதியில் அந்த உள் துவாரங்களில் விட்டு நல்லா சுற்றி பண்ணி பண்ணிவிடுங்க இது வந்து சிம்பிள் மெத்தட் ஏழு வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடை வந்து செய்யலாம் ஏழு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இப்போ நான் காமிச்சிருக்க இந்த மெத்தட் மூலயமா கூட பண்ணலாம் நசியம் பண்ணுறதுக்கான எண்ணெயை எடுத்து டபுள் பாயில் மெத்தடில் இன்டெரக்டாக ஃபஸ்ட்டு சூடுபடுத்திக்கலாம் நான் இன்றைக்கி எடுத்திருக்கிற எண்ணெய் சுத்தமான செக்கில் ஆட்டப்பட்ட நல்லெண்ணெய் இல்லாட்டா நீங்கள் அணு தைலம் அப்படின்ட்டு நிறைய ஆயுர்வேத கடைகளில் கிடைக்கும் இதையும் வாங்கி பயன்படுத்தலாம் தினமும் யூஸ் பண்ணுறதுக்கு உகந்த ஒரு எண்ணெய் இது ஒரு மைல்டு ஹெட் மசாஜுக்கு அப்புறமா நசியம் பண்ணும் அது இன்னும் கூடுதல் பலனை அழைக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ ஒரு சின்ன மசாஜுக்கு அப்புறமா இந்த டபுள் பாயில் மெத்தடில் நம்ம சூடுபடுத்தியிருக்க எண்ணெய் எடுத்துகிட்டு தேவைங்கிற அளவுக்கு ஒரு பாலாடைலியோ இல்லை சங்கு இதில் வந்து நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம் ரொம்பவே மிதமான சூடு இருந்தால் போதும் அதிகம் சூடு இல்லாத மாதிரி பார்த்துக்காங்க நான் இங்கே டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக இவ்வளோ பெரிய பில்லு போட்டிருக்கேன் பட் இவ்வளோ பெரிய பில்லு அவசியம் இல்லை ஒரு சின்ன டவலை கூட நீங்கள் சுற்றி கழுத்து பகுதியில் வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்களோட தலை வந்து லைட்டாக டில்ட் ஆகும் நம்மளோட சின் அதாவது கீழ்த்தாடை வந்து மேல் சிவர நோக்கி இருக்கிற மாதிரி படுத்துட்டு வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி பொறுமையாக ஒரு ஒரு நாஸ்ட்ரல்லையும் ரெண்டு ட்ராப் ஆயில் விடுங்க அண்ட் குழந்தைங்களுக்கு விடும்போது கூடுதல் கவனத்தோடவும் ஒரு ஆயுர்வேத டாக்டரோட பரிந்துரையின் பேர்லையும் பண்ணுறது நல்லது அப்படி இல்லாட்டால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட சுண்டு விரலில் ஆயிலை நினச்சிட்டு ஜஸ்ட் உள்பகுதி மூக்கோட உள்பகுதியை நீங்கள் லியூப்ரிகேட் பண்ணி போதுமானது ஆயில் இன்ஸ்டில் பண்ணதுக்கு அப்புறமா மைல்டா எகைன் ஒரு மசாஜ் கொடுங்க அதுக்கப்புறமா ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே ஸ்டில்லா படுத்துருக்கட்டும் அந்த எண்ணெய் எல்லாம் வந்து வாய்ப்பகுதியில் கலெக்ட் ஆயிட்டு வரும் அதுக்கப்புறமா அந்த கலெக்ட்டான எண்ணெயை வந்து துப்பிடணும் பல ஆய்வுகளின் முடிவில் இந்த நசையக்கர்மம் ரொம்ப எஃபெக்டிவ் அப்படின்னும் மூளைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய வியாதிகளை இது வந்து எஃபெக்டிவாக க்யூர் பண்ணக்கூடியது ஈவன் கோமாவில் கூட இது வந்து நல்ல ரிசல்ட் தரக்கூடியது அப்படின்ட்டு ரூ பண்ணப்பட்டிருக்கு ஸோ நீங்களும் வந்து இதை தினம் தினம் ஃபாலோ பண்ணுங்கள் ஆரோக்கியமாக இருங்க இது போன்ற பல பயனுள்ள பதிவுகளை பெற தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள் ஆயுர்வேதம் கற்போம் ஆயுளை காப்போம் நன்றி